சீர்காழி அருகே புளிச்சக்காடு கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் சிறுவயது முதல் தற்போது வரை 15,000 பாம்புகளை பாதுகாப்பாக மீட்டு வனப்பகுதியில் விட்டுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த புளிச்சக்காடு கிராமத்தைச் சேர்ந்தவர் தினேஷ்குமார். இயற்கை விவசாயியான இவர் தனது 5 வயது முதல் பாம்புகளை பிடித்து பாதுகாப்பாக வனப்பகுதியில் விடும் சேவையை செய்து வருகிறார். தண்ணிப்பாம்பு, சாரைப்பாம்பு, கொம்பேரி முக்கன், நல்லப்பாம்பு, கழுதை வீரியன் என பல விஷமுடைய 15,000 பாம்புகளை லாவகமாக பிடித்து மக்கள் நடமாட்டம் இல்லாத வனப்பகுதியில் விட்டுள்ளார். இரவு பகல் எந்த நேரமாக இருந்தாலும் எந்த ஊராக இருந்தாலும் சென்று பாம்புகள் மட்டுமின்றி எந்த உயிரினம் ஆபத்தில் இருந்தாலும் அதனை மீட்டு பாதுகாப்பாக விடும் பணியை சேவையாகவும் தனது கடமையாகவும் செய்து வருவதாக மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறார் இளைஞர் தினேஷ்குமார். எனக்கு இப்போ பாம்புலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி போன் அடிக்க உள்ள பார்த்தீங்கன்னா, நான் வனத்துறைக்கு கால் பண்ணி அவங்கள்ட்ட அனுமதி இந்த இடத்துல பாம்பு இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் பாம்பே பிடிப்பேன். பிடிச்ச பாம்பையும் திருப்பி அந்த அவங்க வீட்டில் போய் பாம்பு பிடிச்சனா அந்த பிடிச்ச பாம்பையும் எடுத்துகிட்டு போயிட்டு வனத்துறை அதிகாரிகள்ட்ட பாம்பு காட்டிட்டு அவங்களோட அனுமதி இதோட தான் கொண்டு அந்த பாம்பையும் நாங்கள் பத்திரமா விடுவோம். ஃபாரஸ்டில் இல்லை ஆளில் நடமாட்டங்கள் இல்லை இடத்துல. இந்த செயலுக்காக வனத்துறை அதிகாரிகள் மற்றும் அந்த பகுதி மக்கள் பாம்பு பிடி வீரரை வெகுவாக பாராட்டி வருகின்றனர்.